அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈரோட் சிஸ்டர்ஸ் குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது அப்பக்கோவத்தில் சட்னி. இந்த கோவையில் பார்த்தீங்க அப்பக்கோவையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வேலிகளெல்லாம் எல்லா இடத்துலையும் படர்ந்திருக்கும், சிகப்பு கலரில் காய் இருக்கும். இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கீரை இந்தியா, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா இது மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். இப்போது இதை வச்சு எப்படி சட்னி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. வரமிளகா 2, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 1 குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கீரை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அப்பக்கோவ தலையோட ஸ்மெல் நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனாலேயே இந்த கீரையை சமைக்கவே மாட்டாங்க. இந்த மெத்தடில் நாங்கள் இப்போ சட்னி பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கீரை வந்து இப்போ யூகேலியெல்லாம் கிடைக்கல, அதனால் இந்த சமையல் வீடியோ வந்து அம்மா போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லெலாம் நல்லாவே கிடைக்கும், அதுவும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலியில் அப்படியே படர்ந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 4 பீஸ் தேங்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. சீரகமும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. சளியெல்லாம் பிடிச்சா கூட இதில் ரசமும் வச்சு கொடுக்கலாம் நீங்கள். இப்போ நார்மலாக ரசத்துக்கு அரைக்கிறப்போ இந்த இலையில் 1 கைப்பிடி அளவுக்கு இலைய போட்டு அரைச்சி நீங்கள் ரசம் வச்சு கொடுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த அப்பக்கோவ கீரை கிடைக்கலன்னா கூட இந்த எல்லா பொருளும் போட்டுக்கோங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்பக்கோவ தலைக்கு பதிலாக புதினா தலையோ கொத்தமல்லி தலையோ சேர்த்து அரைச்சிங்கனாலும் சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, அப்புறமா அப்பக்கோவ தலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. அப்பக்கோவ இலை சீக்கிரமாகவே வதங்கிடும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் 6 டூனு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடலை போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.